இன்னைக்கு நாம பார்க்க போற வீடியோ என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்திய மார்க்கெட்ல எப்படி எப்படி எல்லாம் மக்களை ஏமாத்துறாங்க, நாம எந்த அளவுக்கு உஷாரா இருக்கணும் அப்படிங்கறதுதான் இந்த வீடியோல நாம பாத்துக்கு தெரிஞ்சுக்க போறோம். இவங்க செய்யற இந்த திருட்டு வேலை நாம கண்ணுக்கு முன்னாடி தான் நடக்கும், ஆனா நம்மளால கொஞ்சம் கூட கண்டுபிடிக்கவே முடியாதுங்க. இந்த வீடியோவையும் பாருங்க. பழங்கள் அவங்க கண்ணு முன்னாடியே அடுக்கிறாரு, ஆனா பழத்தை கொடுக்கும் பொழுது பக்கத்துல இருக்கிற வேற பைய கொடுத்துட்டாரு. அடுத்ததா இந்த வீடியோவை பாருங்க. பழம் வாங்குற கஸ்டமர் நல்ல பழங்களை தேடி தேடி எடுத்து பையில போடுறாங்க. அந்த பைய அவருக்கு தெரியாம கீழே வச்சுட்டு இவர் ஏற்கனவே எடுத்து வச்ச கெட்டு போன பழங்கள் இருக்கிற பைய மேலே எடுத்துக்கிட்டு அதுல கஸ்டமர் கொடுக்கிற பழங்களை அடுக்க தொடங்குறாரு. பழம் வாங்குற கஸ்டமர் நினைப்பாரு, எல்லாமே நல்ல பழம், அதுவும் நிறைய தராங்க அப்படின்னு. ஆனா அவர் வாங்கின பாதி பழத்துக்கு மேல அதுல கெட்டு போன பழம் இருக்கிற விஷயம் அவருக்கு தெரியவே தெரியாது. முதல்ல இந்த வீடியோவை பாருங்க. கஸ்டமர் முன்னாடி கூடையில இருக்கிற பழங்களை அள்ளி போடுறாங்க. கீழே குனிஞ்சி தராசு தட்டை எடுக்கிற மாதிரி அந்த பைய கீழே போட்டுட்டாங்க. அதே இடத்துல இவங்க மாட்டி வச்சிருக்க சில கெட்டு போன பழங்கள் இருக்கிற பைய தராசு தட்டோட சேர்த்து எடுத்துட்டாங்க. இந்த திருட்டு வேலை பழம் வாங்குற கஸ்டமருக்கு கொஞ்சம் கூட தெரியவே இல்லை பாத்தீங்களா. நாம எப்பவும் பணத்தை கொடுக்கும் பொழுதும் வாங்கும் பொழுதும் ரொம்பவே உஷாரா இருக்கணும். ஏன்னா பணம் கொடுக்கும்போது சில ஃப்ராடு வேலை நடக்கும். இந்த வீடியோல காய்கறி வாங்கின கஸ்டமர் பணத்தை தராசு தட்டில் போட்டாரு. அந்த பொண்ணு பணத்தை எண்ணி பார்த்து கல்லா பெட்டியில போடுற மாதிரி அவங்க பேண்ட் பாக்கெட்ல வைக்கிறத நீங்களே பாருங்க. இது வரைக்கும் நாம பார்த்த திருட்டு வேலை எல்லாம் ஓபன் பிளேஸ்ல நடந்தது. இப்போ நாம பார்க்க போற வீடியோ கடைக்கு உள்ள நம்மளை எப்படி ஏமாத்துறாங்கன்னு பாருங்க. கஸ்டமர் முன்னாடி பழத்தை எடை போட்டுட்டு பைய உள்ள பழத்தை போடுற மாதிரி வேற ஒரு எடை குறைவோ அல்லது கெட்டு போன பழம் இருக்கிற பைய மாத்திட்டாரு. இந்த ஃப்ராடு வேலைய நம்மளால கண்டுபிடிக்கவே முடியாது. நாம எந்த அளவுக்கு கவனமா இருக்கணும்னு தெரிஞ்சுக்கோங்க. அடுத்ததா பாருங்க, இந்த பழங்களை எவ்வளவு சாதாரணமா எடை போடுறாரு. பக்கத்துல ஒரு பழத்தை வச்சிட்டாரு. இதை பார்க்கும்போதே தெரியுது ஒரு பழம் எப்படி நமக்கு கம்மியாக தான் கிடைக்கும்னு. இந்த வீடியோவில் நம்ம பார்த்த மாதிரி தான் மார்க்கெட்லேயும் சரி கடைகள்லேயும் சரி நம்மளை ஏமாத்துறாங்க. இதில் எல்லாரையும் நம்ம குறை சொல்லக்கூடாதுங்க. நேர்மையான பல வியாபாரிகளும் இருக்காங்க. ஆனால் இந்த மாதிரியான திருட்டு வேலையை பெண்களும் செய்கிறது தான் ரொம்பவும் கஷ்டமாக இருக்குது. மேலும் இது போன்ற பல வீடியோக்களுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.